الحمد لله رب العالمين ولا عاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد பெண்கள் இமாமாக நின்று தொழ வைக்கலாமா? இதை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி, குறிப்பாக ரமலான் காலம் வந்தால் இந்த கேள்வி பரவலாக கேட்கப்படுவதுண்டு. பெண்கள் இமாமாக நின்று தொழ வைக்கலாமா என்று கேட்டால், இதிலே இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று, பெண்கள் இமாமாக நிற்கும்போது மமூம்களாக ஆண்களும் பெண்களும் நிற்பது அல்லது ஆண்கள் மட்டும் நிற்பது. இவ்வாறு ஒரு பெண் ஆண்கள் மமூமாக நிற்கும்போது இமாமாக நின்று தொழுகை நடத்துவது கூடாது என்பது எல்லா அறிஞர்களதும் இமாம்களதும் நிலைப்பாடாகும். அதே நேரத்தில் இரண்டாவது பகுதி, பெண்களுக்கு இமாமச் செய்யலாமா என்பதை பொறுத்தவரையில், இந்த மசலாவில் அறிஞர்கள் மத்தியில் இரண்டு கருத்துக்கள் காணப்படுகின்றன. சில அறிஞர்கள் பெண்களுக்கு இமாமச் செய்வது அனுமதிக்கப்பட்டுள்ளது, கூடும் என்கிற கருத்தை சொல்கிறார்கள். சில அறிஞர்கள் அவ்வாறு செய்வது கூடும், அது சுன்னா என்று சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னும் சில அறிஞர்கள் பெண்களுக்கு இமாமச் செய்வது கூடாது என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இப்போ இந்த இரண்டு கருத்துக்களும் அறிஞர் பெருமக்களிடத்தில் காணப்படக்கூடிய கருத்துக்களாகும். இதிலே பெண்களுக்கு இமாமச் செய்யலாம் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் பல எடுத்துக்காட்டுகளை சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து கொண்டு வருகிறார்கள். அதிலே குறிப்பாக ஆயிஷா, உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹுமா போன்ற சஹாபிய பெண்களுக்கு இமாமச் செய்திருக்கிறார்கள் என்று வரக்கூடிய செய்திகளை ஆதாரமாக முன்வைக்கிறார்கள். இந்த செய்திகளை ஆதாரமாக வைத்து பெண்களுக்கு இமாமச் செய்யலாம் என்கிற கருத்தை அந்த உலமாக்கள் வலியுறுத்துகிறார்கள். அதே நேரத்தில் பெண்களுக்கு இமாமச் செய்யக்கூடாது என்று சொல்பவர்கள் இந்த செய்திகளெல்லாம் பலவீனமானவை என்று பாதிடுகின்றனர். இதிலே ஹதீஸ் கலையோடு தொடர்பான ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த செய்திகளை எல்லாம் அவர்களுடைய சிஃபத்து சலாத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற புத்தகத்திலே கொண்டு வந்து அவர்கள் இவற்றை ஆதாரபூர்வமான செய்திகளாக அடையாளப்படுத்துகிறார்கள். அதாவது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் இமாமச் செய்தது, அதே போல் உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் இமாமச் செய்தது, இவைகளெல்லாம் ஆதாரபூர்வமானவை என்று அதை உறுதிப்படுத்தி விட்டவர்கள் சொல்லுகிறார்கள். வபில் ஜும்லா ஃபஹாதிஹில் ஆதாரு ஸாலிஹத்துன் லில் அமலி பிஹா. இந்த மொத்தமாக பார்க்கிற போது இந்த அதர்கள் அனைத்தும் அமல் செய்வதற்கு பொருத்தமானவை என்பது நமக்கு புரிகிறது. அதே போல் வஹிய முஅய்யத தும்பி உமூமி கௌலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமன் நிசாஉ ஷகாஇக்குர் ரிஜால். பெண்கள் ஆண்களில் பாதி என்று அல்லாஹுடைய தூதர் பொதுவாக சொன்ன அந்த ஹதீஸுக்கும் இது ஒத்துவரக்கூடியதாக இருக்கிறது என்பதை ஷேக் அவர்கள் குறிப்பிட்டு பெண்களுக்கு இமாமச் செய்யலாம் என்கிற இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய இந்த தர்ஜீஹின் அடிப்படையில் பெண்களுக்கு இமாமச் செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாகும். வல்லாஹு தஆலா அலம்.